ஹாய் ராகுலே, போன ஜூனில் கட் பண்ணது முடி நல்லா வளர்ந்துருக்கா? யூ கட் பண்ணது ராகுலே, கொஞ்சம் கீழெல்லாம் தின் ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கு மெயின்டைன் பண்ண முடியல, அதனால தான் பட்டர்ஃப்ளை ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிஃபோர் ஹாய் ராகுலே, வாங்க பட்டர்ஃப்ளை ஹேர் கட் பண்ணிடலாமா? பிஃபோர் பிக் பார்த்துக்கோங்க, ஆஃப்டர் பிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களாமா? இப்படி ரெண்டு போனிடெயில் போட்டுக்கோங்க. ரெண்டு போனிடெயில் போட்டாச்சு. ஹைட்டுக்கு வேண்டி நான் கீழேயும் ரெண்டு ரப்பர் பேண்ட், இந்த நார்மல் பேக்கிங் ரப்பர் பேண்ட் வரும்ல, என்ன ஹைட்டில் உங்களுக்கு வேணுமோ சின்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், அப்படி ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். உறவுகளே, பட்டர்ஃப்ளை கட்டு நான் பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம், பார்லர்லேயே போய் பண்ணிக்கோங்க. இல்லை பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா பண்ணுங்கள். இப்போ வந்து சின் லென்த்துக்கு எடுத்தோன்னா ரொம்ப ஷார்ட் ஆயிரும், இந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கீழே ஃபுல்லாக தின்னாதானே இருக்குது. ஒரு 5 to 6 inches கட் பண்ண போகிறேன். பின்னாடி ஒரு போனிடெயில் போட்டாச்சு, ஃப்ரண்ட்டில் ஒரு போனிடெயில் போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. எந்த ஹைட் வந்து கம்மி பண்ண போகிறீங்களோ அந்த ஹைட் வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு அவர்களே இப்படி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஹைட் கட் பண்ண போகிறீங்களோ டிசைட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ இன்ச்சஸ் அப்படின்ட்டு. நான் வந்து 6 inches டிசைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 6 inches வர மாதிரி இப்படி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது வந்து கட் பண்ணுற ரப்பர் பேண்ட், சும்மா பேக்கிங் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கட் பண்ணியாச்சு. முதல்ல உறவுகளே, லென்த்தி வீடியோவில் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவு கட் பண்ணியாச்சு, இப்போ இந்த அளவு கட் பண்ண போகிறேன். இங்கேருந்து இப்படி வச்சுக்கோங்க, இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. உறவுகளே, ஃப்ரண்ட்டில் கட் பண்ண மாதிரியே இதை வந்து இப்படி இப்படி வச்சுருக்கேன். செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த ரெண்டு ரப்பர் பேண்டையும் எடுத்துட்டு பார்ப்போம். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, தெரியுதா? லேயர்ஸ் கட் ஆனது. இப்போ பின்னாடி இருக்கிறதையும் ஓப்பன் பண்ணிடலாம். தெரியுதா ராகுலே, நல்லா ஷார்ட்டாக தான் வேணும்னு கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த லேயர்ஸை ட்ரையர் செட் பண்ணிட்டு பார்ப்போம். ஹேர் கட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இது ஃபைனல் அவுட்புட். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லென்த்தி வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ரோடு நான் கொஞ்சம் ட்ரிம்மிங் வேலை பண்ணுவேன், அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுவேன், அது சொல்லி கொடுக்க மாட்டேன். நாச்சிங் பண்ணுறேன், இது மட்டும் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன், இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கிட்ட தான் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி இருக்கு அவங்களே? கட் பண்ணியாச்சு பட்டர்ஃப்ளை லேயர் கட். நல்லா இருக்கா? நாச்சிங்கும் பண்ணிட்டேன். ஒரு 6 inches கட் பண்ணிட்டேன் அவங்களே. பட்டர்ஃப்ளை லேயர் கட் எப்படி இருக்கு காமிக்கிறேன். லேயர்ஸ் தெரியுதா? நிறையா லேயர்ஸ் கொடுக்கல, இது போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனால் ஒரு 4-5 layers தெரியுது. இப்போது ட்ரையர் செட் பண்ணனா நல்லாயிருக்கும். இது ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் டென்சிட்டி கிடச்சிருச்சா? ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே கொஞ்சம் அடிச்சுட்டு ரோக்லே, வித்தவுட் ட்ரையர் செட்டிங் எப்படி இருக்கு லேயர்ஸ்? ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அடிச்சுங்க. அடிச்சுட்டு ஹேர் செட் பண்ண போகிறேன். லேயர்ஸ் நல்லா இருக்கா?
ரெடி ஆகிட்டு வரவங்களே, நல்லா இருக்கா? ஒரு அளவுக்கு தான் கேர்ள்ஸ் பண்ணேன். நல்லா இருக்கா வரவங்களே? பட்டர்ஃப்ளை கட் செல்ஃபா? நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஆனால் மிஸ்டேக் ஆகிடுச்சா என்னைய சொல்லாதீங்க, பார்லரே போயிடுங்க. அழகாக இருக்கா? ஒரு அளவுக்கு தான் கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன். ரெடி ஆகிட்டு வரவங்களே, நல்லா இருக்கா? ஷூஸ் மேட்ச் பண்ணிக்கலாம், ஒரு அளவுக்கு தான் ட்ரையர் செட்டிங் பண்ண வண்டி வந்துருச்சு. அவ்வளோதான் வரவங்களே, நல்லா இருக்கா? ஹேர் கட்டிங்கு ஷூஸ் போட போகிறேன். ஹேர் கட் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரோவில் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரையர் செட் ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன், லேயர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இன்னொரு நாள் நல்லா ப்ராப்பராக பண்ணலாம். ஹேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோவில். பட்டர்ஃப்ளை லேயர் கட்டிங் இன்னும் நல்லா கர்ல் பண்ணால் சூப்பராக இருக்கும்.